30 நாட்களை கடந்து மூச்சுவிட கூட நேரமில்லாத அளவுக்கு போர் அப்படிங்கிற அந்த வார்த்தையுடைய சத்தம் மட்டும் நம்மளுடைய காதுகளில் இருந்து இன்னும் அகலவே இல்லை. தொடர்ந்து அந்த உணர்வுகளுக்குள்ளே நம்ம பயணப்பட்டால் மட்டும்தான் அந்த மக்களுடைய கூக்குரல்கள் கேட்கும். அவர்களுடைய குரலாய், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாய் பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு தேதிக்கு பார்க்கப்படுது. அப்படி என்ன பேசியிருக்காருன்னா, பெய்ரூட் அப்படிங்கிற நகரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசியிருக்கார். அவருடைய பேர் வந்து உசாமா ஹம்தானி அப்படிங்கிறவர் தான். இஸ்ரேலுக்கு தோல்வி முகம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். பொய் செய்திகளை இஸ்ரேல் பரப்பி வருகிறதுன்னு சொல்லியிருக்கார். மக்களை வெளியேற்றுவது மட்டுமே இஸ்ரேலுடைய பெருமுயற்சின்னு சொல்லியிருக்கார். மருத்துவர்களை ஒட்டு மொத்தமாக வந்து டெஸ்ட்ராய், அழிச்சு முடிச்சுட்டு மக்கள் எல்லாரையுமே நோயாளிகளாகவே இறந்து போக வைக்கிறது தான் இஸ்ரேலுடைய பெருமுயற்சின்னு குற்றம் சுமத்தியிருக்கார். நியாயமற்ற போர் முறையை ஹமாஸ் செய்யலை, இஸ்ரேல் தான் செய்யுதுன்னு ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கார். ஐக்கிய நாடுகள் சபை ஹாஸ்பிட்டலை நோக்கி வாங்க, இங்கே இனப்படுகொலை நடந்திருக்குங்கிறத நாங்கள் காமிக்கிறோன்னு ஹமாஸ் வந்து ஐநாவுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. ஹமாஸ் ஒரு பக்கம் என்னென்னா வேறு மாதிரி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இதற்கு அப்படியே இந்த பேட்டி முடிஞ்ச உடனே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, சார் சீஸ் ஃபயர் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு. பிணை கைதிகள் விடுவிக்கப்படும் வரை சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் இல்லை, ஏபிசி அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்திற்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் ஆன் ஹவர் ஹியர் ஆன் ஹவர் தேர் வி ஹாவ் ஹேட் தம் பிஃபோர் அப்படின்னு. நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணி நேரம் அங்கே ஒரு மணி நேரம் எங்களுடைய வேலை அப்படிங்கிறது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஐநாவினுடைய பொதுச் செயலாளருடனான பேச்சுக்களை எல்லாமே நெதன்யாகு நீங்கள் துண்டிச்சிட்டிங்களாமே அப்படிங்கிற கேள்விகள்லாம் செய்தியாளர்கள் கேட்டாங்க. எஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. ஐநாவினுடைய பொதுச் செயலாளருடனான பேச்சுக்களை வந்து தொடர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமர் புறக்கணித்து வருவது அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏபிசி செய்தி நிறுவனமும் அதை உறுதிப்படுத்தி உள்ளது. ஸோ ஐநாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிற அளவுக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி இப்போது ஓரங்கட்டிருக்கப்பட்டிருக்கிறாரா இஸ்ரேலால் அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அல் ஹாதி அப்படிங்கிற முகாம் மீது தாக்குதல். ஏற்கனவே வந்து ஐநாவினுடைய முகாம்களே அங்கே 8 முகாம்கள் இருக்கு. அந்த 8 முகாம்கள் மீதும் தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற மனிதர்களாக இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் முக்கியமானது. எல்லா செய்தி சேனல்களையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, காசா 2 துண்டாக பிரிஞ்சு கிடக்கு, 2 துண்டாக பிரிஞ்சு கிடக்குன்னு இஸ்ரேல் சொல்லக்கூடிய செய்தியை. ஆனால் காசா 3 துண்டாக பிரிந்து கிடக்கிறது, மேற்கு கரை, தெற்கு காசா, வடக்கு காசா அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை. இரவு நேரங்களில் மக்களுக்கு தூக்கம் வரலையா, நாங்கள் கிளம்புகிறோம் இங்கே இடத்துல இருந்து, எங்களுக்கு கட்டிடங்களில் எங்களுக்கு எந்த இடங்கள்லையும் பாதுகாப்பு கிடையாது, நாங்கள் தெருக்களில் மட்டுமே படுத்து உறங்குகிறோம், உறங்கும் போதும் தரையில் இருந்து அந்த சத்தங்கள் எனக்கு போர் சத்தங்கள் மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கு, தூக்கத்திலிருந்து எங்களை எழுப்பி வெளியில் ஓட சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறது, 3 மணி நேரத்துக்குள்ள பாலஸ்தீனத்தினுடைய எல்லைக்கு ஓடிடுங்க, பாலஸ்தீனம் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு இஸ்ரேலுடைய இராணுவம் மக்களை துரத்துறதா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களே குற சொல்கிறாங்க. மேற்கு கரையில் ஒரு கதாநாயகி, வார்த்தையே அழகாக இருக்குல்ல, யார் இந்த கதாநாயகி அப்படின்னு கேட்கும்போது அக தமிமி அப்படிங்கிறவங்க. இவங்க ஒரு வீராங்கனை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக பயன்படுத்தியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதே நேரத்தில் அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்ததா இஸ்ரேல் குற்றம் சாட்டி அவரையும் அவருடைய தந்தையையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான். இங்கே கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் நாகரிகமான வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி ஒரு சிறந்த ஒரு மனிதனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமாக நான் சொல்லக்கூடிய செய்தி. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்த்து எது தேவையோ அதை செஞ்சு சரியான ஒரு பாதையில் மக்களை வழிநடத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. திகில் படத்தில் நடிக்கிறத போல இருக்குது அப்படின்னு அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஒருத்தர் அல்ஜீராவுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. போகிற போக்கில் நின்றுட்டு எங்களை நீங்கள்லாம் தொடர்ந்து படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, நாங்கள் இருக்கிறவங்களையும் படம் பிடிக்கிறீங்க, நாங்கள்லாம் மல்டிபிலியனர்ஸ், நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இங்கே இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி அழுக்கு சட்டையோடு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில்,
அவங்களெல்லாம் பார்த்தா வந்து ஒரு பெக்கஸ் மாதிரி வந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் பெக்கஸ் கிடையாதுங்க, நாங்கள்லாம் ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பண்பானவங்க, பாலஸ்தீனத்துக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஊடகங்கள் எங்களை எப்படி கேவலமாக சித்தரிக்குது அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருக்கார். நம்ம ஊரில் வந்து ஒரு படம் வந்தது இடையில, வந்து சோழர்கள் காலத்தில் எடுக்கப்பட்ட, சோழர்களை வந்து ரொம்ப காட்டு மிராண்டித்தனமாக காட்டக்கூடிய படங்கள்லாம் வந்து வெளியிடுவாங்க. ஆனால் சோழர்கள் உண்மையிலேயே ரொம்ப பண்பானவர்கள், ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உலகத்திற்காக செஞ்சுருக்காங்க. ஏகப்பட்ட நாடுகளை கைப்பற்றி அந்த நாடுகளுக்கே அந்த மக்களையே ஆட்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து உலகத்திலேயே பண்பட்ட ஒரு தமிழர்களாக சோழர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்கள இந்த காத்தி நடித்த படத்துலலாம் வந்து செல்வராகவன் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக காமிச்சிருப்பார். அக்கள்லாம் வந்து இப்படி சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அன்வான்டடான காட்சிகள். அதெல்லாம் நெல்லாடிய நிலமெங்கே, சொல்லாடிய அவையெங்கே அப்படிங்கிற வார்த்தைகள்லாம், அந்த மாதிரியான வார்த்தைகள் உச்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடக்கூடியதும் கலைநயத்தில் சிறந்து விளங்கியவர்கள் சோழர்கள். அப்படிப்பட்டவங்களும் அவ்வளோ கேவலமாக ஆயிரத்தில் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் சித்தரிக்கிறீங்கல்ல இங்கே டிவி மீடியாக்களில் திரைப்படங்களில், அந்த மாதிரி தான் பாலஸ்தீனத்தினுடைய மக்களை இப்படி மீடியாக்கள் சித்தரிக்கிறது தவறு அப்படிங்கிறத பாலஸ்தீனத்தினுடைய ஒரு ஜனநாயகவாதியாக ஓட்டு போட்டு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம், ஆனால் அவங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலை, அப்பாஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பாலஸ்தீனத்தினுடைய அந்த லீடரை பார்த்து இந்த சாமானியன் கேள்வி கேட்குறார். இதெல்லாத்தையும் தாண்டி வருகிறது அமெரிக்காவினுடைய ஏவுகணை தாங்கிய, அணுசக்தி ஏவுகணை தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்துலேயும் செய்தியாக வந்தது. ஆனால் அதனுடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போய் பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்திருக்குங்கிறது உண்மை, ஆனால் அதில் அணு ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிறத அசோசியேட் ப்ரெஸ் நியூஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் செய்தியாக வெளியிட்டிருக்கு. அமெரிக்காவும் தன்னுடைய அந்த இணையதளத்தில் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க, அதனுடைய ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பொய் செய்திகளை நம்ப வேண்டாம், உண்மையை சொல்லக்கூடிய பிரசாத்சிக்னேச்சரை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க, தவறு இருந்ததுன்னா அதுவும் திருத்திக்கிறதுக்கு நான் ரெடி. அல் ராண்டிசி அப்படிங்கிற மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, புற்றுநோய் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க, புற்றுநோய் நோயாளிகள் நிறையா பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிருக்கு, தண்ணீர் தொட்டிகள் மீது அட்டாக்கு, சோலார் பேனல்கள் மீது அட்டாக்கு. இப்படி காசாவில் மக்கள் வாழக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள துரத்தி விடுறதுக்கான எல்லா வேலையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 192 மருத்துவ ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 32 ஆம்புலன்ஸ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, 16 மருத்துவமனைகள் கரண்ட் இல்லாமல் இன்டர்நெட் இல்லாமல் மூடிட்டாங்க, எந்த விதமான இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எதுவுமே இல்லாமல் மருத்துவமனைகள் மூடப்பட்டு அந்த நோயாளிகள் எல்லாமே துன்பப்பட்டு துயரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு மாத்திரை இல்லை அப்படின்னா எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுவோம் ஒரு நோயாளிக்கு. அப்படிப்பட்ட அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கு அடுத்த தடவை ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த நோயாளி எப்படி துடி துடிக்க சாவான் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல சில பேர் வந்து சொல்கிறாங்க பாலஸ்தீனத்துக்காக அனுதாபப்பட வேண்டாம் அப்படின்னு. துடிக்கக்கூடிய உயிருக்காக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒருத்தன் துடிக்கும் போது அதை இங்கே அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பதிவு செய்கிறதுக்கு கூட நம்மளால் முடியலைன்னா அப்புறம் என்னங்க நம்ம மனுஷங்க, அதைத்தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பேக்கரிஸ் எல்லாமே, இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஹோட்டல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அங்கே வந்து பேக்கரிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து ரொட்டி அதிகமாக சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த பேக்கரிஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 83 பேக்கரிஸ் வந்து இஸ்ரேல் ராணுவம் அடித்து உடைச்சிருக்கு, அந்த மக்களுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அமாஸுடைய செய்தி தொடர்பாளர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய பிரதமர் பேசின விஷயங்களையும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தாண்டி வடக்கு இஸ்ரேலை நோக்கி லெபனானில் இருந்து 30 ஏவுகணைகள், ஹிஸ்புல்லா சைட்லேருந்து தாக்குதல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஒரே ஒரு காரு அது அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போயிருக்கு, ஹிஸ்புல்லாவை உள்ளுக்குள்ளே இழுத்துருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பல வீடியோக்குள்ளே போட்டிருக்கோம். எங்கள் இதயங்கள் எரிகின்றன அப்படிங்கிற வார்த்தையை ஒரு விவசாயி ஒருத்தர் பதிவு செஞ்சுருக்கார். ஆலிவ் ட்ரீ ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அந்த வீடியோவை வந்து மையப்படுத்தி வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது அல்ஜசீராவில். ஒரு விவசாயி ஒருத்தர் அல்ஜசீராவுக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். எங்களுடைய இதயங்கள் எரிகின்றன காரணம் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் ஆலிவ் ட்ரீ அறுவடை செய்யக்கூடிய மாதம், இந்த அக்டோபர் மாதத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினதுனால எங்களுடைய வருமானமும் விவசாயமும் வணிகமும் டோட்டலாக பாதிக்கப்பட்டிருக்கு, உயிர்களை தாண்டி எங்களுடைய உடைமைகளை தாண்டி எங்களுடைய விவசாயமும் எங்களுடைய இயற்கை வளங்களும்
முழுவதும் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற வார்த்தையை ஒரு விவசாயி கண்ணீர் மல்க தெரிவிக்கிறார். நீங்கள் ஒரு விவசாயியாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதனுடைய வேதனை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் சோறு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. அப்போ அந்த விவசாயினுடைய கவலையை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. மலேசிய பிரைம் மினிஸ்டர் அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்வர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர், அவர் அமெரிக்காவினுடைய முதலீடுகள் மலேசியாவில் வந்து இருக்காதுங்க, பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க, பாலஸ்தீனத்தில் உடனடியாக வந்து சீஸ் ஃபயரை கொண்டு வாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எச்சரிக்கையாக பதிவு செஞ்சுருக்காரு. அதில் தாண்டி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட அமெரிக்காவினுடைய பிளிங்கன் ஆண்டனி பிளிங்கன் வந்து சந்திப்பு நடந்திருக்கு. முதல்ல துருக்கியினுடைய எர்தோகனோட தான் அதிபரோட தான் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியானது. ஆனால் அவருக்கு அனுமதி கொடுக்கலை அப்படிங்கிறதுனால வெளியுறவுத்துறை மந்திரியாவது சந்திச்சுட்டு போயிடறேன்னு சொல்லிட்டு பிளிங்கன் வேண்டுகோள் விடுத்ததுனால அவங்கள சந்திச்சாங்க. இதுவரைக்கும் எந்த தலைவரோடையும் பிளிங்கன் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பேசியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இனப்படுகொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் நெதன்யாகு இனப்படுகொலைவாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு அதற்கான ஆதாரங்களை நான் சர்வதேச நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவர் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன். ஸோ அவரை வந்து அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 2.5 மணி நேரங்களை துருக்கியில் செலவு பண்ணியிருக்காரு பிளிங்கன். துருக்கியில் பிளிங்கன் வர்றதுக்கு நிறையா மக்கள் எதிர்ப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க. பாலஸ்தீனுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர் யூனிஸ் அல் ஹாதிப் அப்படிங்கிறவர், ஒரு பேரழிவுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே இருக்குது, மனித சுத்திகரிப்பு மற்றும் இனப்படுகொலை அப்படிங்கிறது தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, மக்கள்லாம் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க, பேசாமல் எங்களை எல்லாரையும் கொண்டு போட்டுருங்க, எங்களை வந்து வாழ வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் எங்கள் எல்லாரையும் வந்து சாகடிக்காதீங்க, எங்களுக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் யாரும் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. தென்னாப்பிரிக்கா வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதர்கள் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிச்சு. தூதர்களை திரும்ப எடுத்துக்கிறதன் மூலமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அடுத்து ஒவ்வொரு நாடுகளும் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் தூதர்களை திரும்ப எடுத்துப்பாங்க நாடுகள். மயானங்களில் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. அடக்கம் செய்கிறதுக்கு எந்த பிணங்களை அடக்கம் செய்கிறதுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க. கல்லறைகள்லாம் காலாவதியாகி போயிடுச்சு. மரண ஓலத்தில் தொற்று நோய்க்கான அறிகுறிகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு மனுஷனும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, போய் குளியில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் கல்லறைகள் கூட இங்கே இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பேய் நகரத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத காசாவினுடைய மக்கள் கூக்குரலாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எவனுடைய பாசக்கயிறு வீசுறவங்க கூட இங்கே அடிக்கக்கூடிய துர்நாற்றத்தின் காரணமாக அந்த பாசக்கயிறை வீசாமல் நீங்களே செத்து போயிடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்களை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எவன் கூட வந்த வழியை நோக்கி ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தினுடைய கவிஞர் ஒருத்தர் செய்தியாக பதிவு செஞ்சுருக்காரு. இது ஏகப்பட்ட செய்தி சேனல்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது. இந்த ரஃபா பகுதியிலேயே எந்த இடத்துக்கு மக்களை போக சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல சபூரா அப்படிங்கிற அகதிகள் முகாம் இருக்குது. ரஃபாவினுடைய எல்லை தான் எகிப்தினுடைய எல்லை. அந்த எகிப்தினுடைய எல்லை தாண்டி சீனாவுக்கு சீனா அப்படிங்கிற மலைக்கு அனுப்புறது தான் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவினுடைய பிளான். இந்த பாலஸ்தீனுடைய மக்களை வந்து ரஃபா எல்லையை நோக்கி துரத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலிய இராணுவத்தினர். ஆனால் ரஃபா எல்லையில் இருக்கக்கூடிய முகாம்கள் மீதும் தாக்குதல் நடத்தி டோட்டலாக இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இஸ்ரேல் இராணுவம். இனப்படுகொலை அப்படிங்கிறது அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை தான். இதை உலக நாடுகள் ஒன்று கூட அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு செய்தி தான். பிரான்சினுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஐநா சபையில் தொடர்ந்து அவங்க ஆதரவுக்காக கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பிரான்ஸ் மீது இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பிரான்சினுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காசால இருக்கக்கூடிய மக்களை சில பேரை வந்து சிறை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிரான்சினுடைய அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசிய காரணத்தால் காசாவில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டு மக்களை சிறைபிடிச்சிருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். அது மட்டும் இல்லை, யுஏஇ அண்டு சைனா கொண்டு வந்த அந்த முன்மொழிந்த தீர்மான வரைவு அப்படிங்கிறது பெண்டிங்கில் தூக்கி போட்டாங்க. அதை பற்றி ஐக்கிய நாடுகள் சபை எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது நாடுகளுக்கிடையே இல்லை அப்படின்னு இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சீனாவை சேர்ந்த அந்த செய்தி தொடர்பாளர்கள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு செய்தியாளர்களையும் சந்தித்து பேட்டி கொடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ ஐநா அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போரில் இருந்து டோட்டலாக விலகி நிற்கிது, தூரத்தில் போயிடுச்சு ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறத இவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய
மணல்ல மருத்துவமனை அதனுடைய இயக்குனர் ஜமீல் சுலைமான் அப்படிங்கிறவர் காசாவில் இருக்கக்கூடியவர். அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். இவங்களுக்கெல்லாம் சிகிச்சை கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா மருந்துலாம் பற்றாக்குறையாக இருக்குது, மருந்தே இல்லை, அவங்களுக்கு தொடர் சிகிச்சை அப்படிங்கிறது பண்ண முடியாது. ஸோ செலக்டிவாக எந்த நோயாளிகள் பிழைப்பாங்களோ அவங்கள பார்த்து பார்த்து வந்து செய்ய வேண்டியது இருக்குது, அவங்களும் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ வேஸ்ட்டு சிகிச்சை அளிக்கிறதுங்கிறதே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வேஸ்ட்டுன்னு ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய மனம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அமெரிக்காவினுடைய துறைமுக கப்பல்களை முற்றுகையிட்டு போராட்டம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் ஏகப்பட்ட பெண்கள் வந்து போராட்டம் நடத்துறது முக்கியமானது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் பெண்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதநேய மையங்கள் எல்லாமே பட்டியலிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யுனிசெஃபினுடைய அந்த கேத்ரின் அவங்களும் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காங்க. பெண்கள் குழந்தைகள்லாம் அதிகமான அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்குறோம், ஆனாலும் எங்களால் எதுவும் செய்ய முடியலைங்கும் போது ஒரு தாயாக எனக்கு மிகப்பெரிய அளவிலான வலியும் வேதனையும் தருகிறதுங்கிறத கேத்ரின் உதிர்த்த வார்த்தைகளை மறுபடியும் ஒரு தடவை சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய துறைமுகங்களை முற்றுகையிட்டு அந்த பெண்கள் நடத்திய போராட்டம் அப்படிங்கிறது உலகத்தினுடைய செய்தித்தாள்களில், அதுவும் நியூயார்க் டைம்ஸில் வந்து செய்திகளாக வெளிவந்திருக்கு. சர்வதேச தொழிலாளர்களுடைய அமைப்பு ஐஎல்ஓ அப்படிம்பாங்க, அவங்க வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது 182,000 பேர் வேலை இழந்திருக்காங்க, 16 மில்லியன் டாலர் அளவுக்கு இந்த போரில் வந்து பாலஸ்தீனத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி வந்து வணிகம் சார்ந்து சில செய்திகளை சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட நட்டங்களையும் பதிவு செய்கிறத இந்த வணிக செய்திகளில் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த போர்னால் ஏகப்பட்ட பொருளாதார இழப்பு அப்படிங்கிறதும் வணிகம் டோட்டலாக டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. கடைசியாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஏஜே ப்ளஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இஸ் ஹாஃப் ஆஃப் மீ ஒன்லி ஒர்த் லிவிங் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பொம்பளை பிள்ளை பேசியிருக்காங்க. அவங்க யாருன்னா பாலஸ்தீனிய உக்ரைன் பெண். அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது அமெரிக்காவை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க, நான் பாதி மட்டும்தான் வாழணும், என்னுடைய இதயம் அப்படிங்கிறது வாழக்கூடாது இல்லை, அதுதானே உங்களுடைய ஆசை, அப்போது நான் ஒரு நடைப்பணமாக தெரிகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணு வந்து சுருக்கமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய உண்மை. இப்படி காசாவிலையும் பாலஸ்தீனத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் நடக்கிறாங்க, ஆனால் நடைபினமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்கள புதைக்கிறதுக்கு கூட அங்கே கல்லறை இல்லை அப்படிங்கிறது தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.